என் பேர் சாந்தினி. நான் வந்து ஒரு மலேசியன். நான் அங்கே தான் படித்து ஐ ஸ்டடிட் அண்ட் பார்ன் அண்ட் ப்ரோட் அப் தே. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து டூரிசம் அம்பாசிடராக தான் இங்கே வந்தேன். ஒரு நிறையா வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு தமிழ்நாடுனா என்னோடய கலாச்சாரம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த நாடு கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசிக்கலி என்னோடய வேலை வந்து டெவலப்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட். அதே மாதிரி அந்த சமயத்தில் தான் பரணின்னு ஒரு பிஆர்ஓ, கவர்மெண்ட் பிஆர்ஓ கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரம் அ ப்ரைவேட் கம்பெனி. அவர் வந்து இந்த மாதிரி அமைச்சர் மணிகண்டன், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், ஐடி மினிஸ்டரை வந்து இந்த மாதிரி மீட் பண்ணோன்னு சொன்னார். நான் வந்து நிறையா தடவை எனக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் நிறையா அவாய்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், இல்லை அவங்க வந்து பிஸ்னஸ் விஷயமா அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் பங்களாக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் 2017. அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ்ன்னு போய் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, என் ஒய்ஃப் வந்து சரியில்லை, அவங்க என்னை பார்த்துக்க மாட்டுறாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2017 சொன்னார். சரி, நானும் வந்து ஒரு அமைச்சர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சி நானும் நம்பி, அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அந்த மினிஸ்டர் பங்களாக்கு போகிறத வந்து போலீஸ் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நான் வரக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் தனியாக எனக்கு, நாங்கள் தனியாக 5 இயர்ஸாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது வந்து அவர் எனக்கு கொடுத்த வாக்கு, தட் ஹீ வில் மேரி மீ. அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வந்து கொடுத்து நிறைய ஏமாற்றங்கள். ஈ பின் சீட்டிங் மீ ஆக்சுவலி மென்டலி, ஹெல்த் வைஸ் ஆல்சோ ஐ எம் லைக் சோ ப்ரோக்கன். இது மட்டும் இல்லாமல் நிறையா மெடிக்கல் வைஸ் அவருடைய, ஏற்கனவே டாக்டர் இல்லை, மெடிக்கல் என்னோடய ஹெல்த்துக்கு அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து வாங்கிக்கிட்டு என் ஹெல்த்துக்கு என்ன பாதிப்பு கொடுக்கணுமோ அதை எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த எவிடன்ஸும் எனக்கு இருக்குது. அது வந்து கோபால்புரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் நான் எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் எப்போதுமே கேட்பேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இல்லை எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சிஎம் வந்து அவரோட எக்ஸ் சிஎம் வந்து ஹி சாக்ட் ஹிம் ஃப்ரம் மினிஸ்டர். அவர் வந்து இடையில மினிஸ்டர் பதவி இழந்துட்டார். அதுக்கப்புறமும் சொன்னார், இல்லை நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன், அப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலான்னு இதுவே ஏமாற்றி இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே தெரியாமல் அந்த வீட்டில் நான் வர போகிறப்போ என்னோடய நேக்கட் பிக்சர்ஸ், அந்த மாதிரி ஆபாச படங்கள், ஆமாம் அந்தரங்கள் படங்கள் எல்லாம் எடுத்து இப்போ என்னை லாஸ்ட் மந்த் ஐ மீன் 2 வீக்ஸ்லேருந்து என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை, கேங்ஸ்டர், தமிழ்நாட்டு உள்ள கேங்ஸ்டரை வச்சு எங்கள் ஃபேமிலிக்கு மலேசியாவுக்கு கால் பண்ணி மிரட்டுறாரு. என் வீட்டுக்கும் அந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் அனுப்புகிறாரு. அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தேன்னா 1 லேக் கொடுத்து, ராமநாதபுரத்தில் யாராவது ஒரு கேங்ஸ்டருக்கு 1 லேக் கொடுத்து என்னை கொலை மிரட்டல் இஸ் டூயிங் ரைட் நவ். ஸோ இது சம்மந்தமாக தான் ஃபர்ஸ்ட் நான் காலையிலேயே கமிஷனருக்கு ஐ கால் டீம். ஹி செட் அவர் கொஞ்சம் அந்த கோவிட் ப்ராப்ளம்னால அவர் யாரும் மீட் பண்ணுறாங்க இல்லை சொன்னாங்க. அண்ட் ஹி ரெஃபர் மீ டு மேம். மேம் பார்த்து என்னோடய கம்ப்ளைண்ட்டை நான் ஐவ் ரேஸ்ட் மை கம்ப்ளைண்ட். ஸோ ஐ ஹோப், எப்போதுமே பெண்கள் வந்து எப்போதுமே போராடுவாங்க. ஒரு 1 வீக் அந்த நியூஸ் வருது, அதுக்கப்புறம் அது வரலை. இது வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எனக்கு பண்ண ஒரு மகாமட்டமான ஒரு துரோகம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேவ் டு ஹெல்ப் மீ. இமீடியட்டாக வந்து கம்ப்ளைண்ட்டை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணிட்டாங்க, டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து சிஓபி சார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இமீடியட்லி வில் கால் யூ, டேக் நெசசரி ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். எல்லாமே அவர் அனுப்பின மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நானும் அந்த டாக்டரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங், அவர் டாக்டர் அருண், அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவர் அவருக்கு எனக்கு அனுப்பின மெசேஜஸ் மிரட்டல் மெசேஜஸ் எல்லாமே இருக்குது இப்போ. எனக்கு கால் பண்ணி எனக்கு அவர் ஒரு தடவை கூப்பிட்டாரு, நான் ஃபோன் எடுக்கல, ஏன்னா என்னோட இவர் சொல்லிட்டாரு கால் நான் எடுக்கக்கூடாதுன்னு. இந்த பரணியாக எனக்கு கால் பண்ணான், அவன் காலும் நான் எடுக்கலை. ஸோ இமீடியட்லி தே கால் மை பேரண்ட்ஸ் இன் மலேசியா, தே சைட் ஐம் கோயிங் டு கில் யுவர் டாட்டர் அப்படின்னு. ஃபோட்டோஸ் இருக்கு, அவர் நியூடு ஃபோட்டோ கூட, ஒரு இவங்களோட ஒரு குளிக்கிற ஃபோட்டோவை இவங்களுக்கு தெரியாமலே எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கே அதை அனுப்பிச்சதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்குது. ஸோ அதை நான் அதையும் கொடுத்துருக்கோம். மோர் தென் ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் தான்
ஸ்பெசிஃபிக்கலாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் மொத்த டாக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டாக் எப்போவுமே அவர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வித்தின் மினிட்ஸில் இவங்க அதை பார்த்தோன்னே டெலிட் பண்ணுறது வழக்கம். அதையும் சொல்லியிருக்கோம். அதை டெலிகிராமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஃபுல்லாகவே பேக்கப் எடுத்தால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணிவிட்டு இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்க? அவர் ஒரு ஆல்ரெடி மேரிட் பர்சன். ஆமாம், என்ன சொன்னாலும் உங்களுக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் தெரியும், நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க, நியூஸஸ். ஓகே, தென் ஹவ் யூ பிலீவ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ட்ரஸ்ட் வந்து, பிகாஸ் இஸ் அமைச்சர், ஒரு அமைச்சர் வந்து எப்போதும் மக்களுக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு எங்கள் கண்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். எங்கள் கண்ட்ரியில் அமைச்சராக நல்லது தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து அடிக்கடி சென்னைக்கு வராது. ஸோ அதை நினச்சிட்டு நான், ஓகே அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க வீட்டு வேலைக்காரையும் சொல்லுவான், அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு. அதுதான் and he gave me all the trust. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார், 2019ல எப்படி ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. 2019ல சட்டமன்றத்தில் மினிஸ்டரோட உரை நடக்குது. அப்போ இவரோட உரைக்கு வந்து கம்பல்சரியாக இவங்க ஒய்ஃபாக வந்து அங்கே பார்வையாளராக அனுமதிக்கப்படுறாங்க. ஆமாம். ஸோ சட்டமன்றத்தில் இவங்க தான் போகிறாங்க அவங்க ஒய்ஃபாங்க. அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும். அது டெல்லி டெல்லி டெல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லி தமிழ்நாடு, அங்கே டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ராம்நாடு கூட்டிகிட்டு போயிருக்காரு, எங்கள் வெளியில் எல்லாமே பாண்டிச்சேரி எல்லாமே ஒரு ஈக்குவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவங்க இந்த 5 இயர்ஸாக எங்கே வெளியில் போனாலும் அவரோட மினிஸ்டர் காரை தான் யூஸ் பண்ணுவாங்க, அவரோட டிரைவர் தான் இவங்களுக்கு டிரைவர். இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும்? தெரியும் தெரியும். தெரிஞ்சு அவங்க உங்கள்கிட்ட எதுவுமே இது கேட்கல? இனி அவங்க கண்டிப்பாக இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனிஷ்மெண்ட் எனக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணணும். என்னோட போட்டோஸ் லா படி அவரை பனிஷ் பண்ணணும். என்னோட போட்டோஸ் வந்து அவரை டிலீட் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங். இப்போதான் வருது. இல்லை, இனிஷியலி நான் வேண்டாம், நான் வந்து இந்த பிரச்சனைக்கு நான் வரல, நான் ஒதுங்கி போகிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த பரணின்னு இந்த கேங்ஸ்டரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி, என் வீட்டுக்கு பெசன் நகர் வீட்டுக்கு அனுப்பி பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அது பயந்துட்டு தான் நான் இவ்வளோ நாள் வந்து சரி ஏதாவது நடந்துட்டு போதே, ஏன்னா அப்போ ஏடிஎம்கே ஆட்சி வேறு, இப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நான் வந்து எனக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் பிகாஸ் ஐம் செல்ஃப் மேட் ஹியர் இன் தமிழ்நாடு. ஸோ அதான். இல்லை, நான் மலேசியன் சிட்டிசன் தான், பட் எனக்கு பிஆர் இருக்கு, தமிழ்நாடு பிஆர் இருக்கு. ஆமாம், நாங்கள் சேலம், என்னோட ரூட் வந்து சேலம். ஆமாம். ஓகே, அது என்ன எப்போ நடந்துச்சுன்னா, இந்த பெட்ரோல் 2019ல் வந்து அஸ் யூஷுவல் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வந்து சரி அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே என்னை வந்து போலீஸ் வச்சு மிரட்ட பார்த்தாரு. நான் என்ன செஞ்சேன், பெட்ரோல் ஊற்றினேன் என் மேலே, ஆனால் எரிக்கல, பெட்ரோல் ஊற்றினேன். அதுக்கு வந்து அருண் தான் வந்து எனக்கு மெடிக்கேஷன், டாக்டர் அருண் தான் வந்து எனக்கு மெடிக்கேஷன் பார்த்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தான் நான் அதை பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார் கொஞ்சம்? ஸோ அவங்க நிறைய எவிடன்ஸ் அது சொல்லலை. ஸோ 2017ல் மிஸ்டர் பரணி என்பவர் மூலம் இவங்க வந்து, பரணி வந்து மினிஸ்டர் வந்து இவங்களை பார்க்குறதாட்டு சொல்கிறதாட்டு, எக்ஸ் மினிஸ்டர் பார்க்க சொல்கிறதாட்டு சொல்கிறாரு. இவங்க அங்கே போகிறாங்க. போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் மலேசியாவில் பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாரு. சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம ரெண்டு பேருமே கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும், என்னோடய கால்ஸ் நீங்கள் எப்போனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்குது, போகும்போது அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, பர்சனலாக பேசுகிறாங்க. பர்சனலாக பேசும்போது இந்த
ஐஸ்கிரீம் அப்படியே காட்டுங்க அப்படிங்கிற என்னை மிரட்டுறது. நான் வந்து செக் ஃப்ராட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரட்டல் அது. இது அவரோட மெடிக்கல் கார்டு, அவரோட ஐடி.